அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உள் ஒளி தியானம். அதாவது ஒரு நல்ல ஒரு தியான முறை, ஒரு அற்புதமான ஒரு தியான முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இந்த தியானம் செய்கிறதுக்காக எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு உங்களுடைய மனசையும் உடலையும் வருத்திக்க வேண்டியதில்லை. இது வந்து நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இது செய்கிறதுக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது, எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த இடத்துலலாம் செய்யணும் இப்படி தான் பண்ண அப்படியில் எதுவுமே இல்லை, நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு தியான முறை, நல்ல ஒரு அனுபவமான ஒரு தியான முறையும் கூட. செய்து பார்த்தாலே உங்களுக்கு இதனுடைய பலன்கள் தெரியும். இந்த தியானத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்தை நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து உங்களை வந்து இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி அனைத்தும் விலகிடும், நல்ல சக்தி உருவாகும் உடம்பில். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு தியான முறை. இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய் எல்லாமே படிப்படியாக விலகிடும். அதனால் நல்ல ஒரு தியான முறை இது. இந்த தியானத்தை எல்லோரும் செய்துட்டு வரலாம், எளிய முறை தான். இது வந்து கஷ்டமும் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு முறை. சரி, இந்த தியானத்தை எப்படி செய்யணுமோ ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா, இங்கே நிரந்தரமாக ஒரு இடத்துல மட்டும் தியானம் பண்ணுற மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரே இடத்துல. அந்த இடத்துல கிழக்கு நோக்கி அமர்ந்து தியானம் பண்ணுங்கள். இது வந்து இந்த தியானத்தை பண்ணுறதுக்காக வந்து எந்த ஒரு ஜாதி மதம் மொழி இனம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு புகைப்படம் வைங்க. இந்த புகைப்படமானது உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், அது எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடித்த ஒரு குருநாதர் இல்லை மகான்களுடைய புகைப்படம், எது வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். வச்சுட்டு அதுக்கு எதுக்குள்ள நீங்கள் எதிரில் நீங்கள் அமர்ந்துக்கலாம். ஒரே ஒரு விளக்கு மட்டும் பற்ற வச்சுருங்க. ஏன் விளக்கு பற்ற வைக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்கினுடைய ஜுவாலையை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே பிம்பமாக பார்க்கணும். அதுக்காக தான் உட்காந்தாச்சுங்களா? ரைட். உட்கார்ந்ததுக்கப்புறமாக இந்த இடது கை மேலே வலது கை எப்படி வச்சு இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண் அப்படியே திறந்து மெதுவாக அந்த விளக்கோட ஒளியை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடினீங்கன்னா அந்த விளக்கினுடைய பிரதிபிம்பமானது உங்கள் இந்த இடத்துல நெத்தியில் தெரியும். அப்போ அந்த ஒளியவே நீங்கள் பார்த்துட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் பார்த்தா கூட, ஒரு 10 நிமிஷம் பார்த்தா கூட போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பிரகாசம், சூரிய ஒளியினுடைய அந்த பிரகாசம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாசத்தை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி அந்த பிரகாசத்தை அந்த இடத்துல பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அந்த சூரிய ஒளி பிரகாசமானது உங்கள் உடம்பை சுற்றி இருக்கிற மாதிரி நினைங்க. அந்த பிரகாசத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி நினைங்க. உங்கள் உடலே அந்த சூரிய ஒளி பிரகாசம் மாதிரி, அதாவது அந்த ஒளி மாதிரி மாறிடுதாக, உடம்பே மாறிட்டதாக நினைங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆத்மீய சக்தி அதிகரிக்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டம் சொல்லுவதில் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டமாக இருக்கக்கூடிய அந்த கெட்டதெல்லாம் விலகிடும், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் விலகிடும், நேர்மறையான எண்ணங்கள் புதிதாக உருவாகும், உங்களை யாரும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. அதே மாதிரி இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் சித்தியாகிட்டு வரும். இதுக்கு எந்த ஒரு மந்திரம் தந்திரம் எதுவுமே தேவையில்லை, சும்மா வெறுமனே பார்த்துட்டு இருந்தாலே போதுமானது, அவ்வளோதான். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் செய்துட்டு வர என்னாகுனா, உங்களுக்கு ஒரு அமைதியும் அடக்கமான ஒரு மனமும் தெளிந்த சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இறைவன் அப்படிங்கிறவங்களுடைய என்ன ரூபம், என்ன ரூபத்தில் இருக்காங்க, இறைவன் என்ன சக்தி, அவனோட சக்தி என்ன அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயமெல்லாம் சித்தி ஆகிட்டு வரும். இதை தொடர்ச்சியாக செய்துட்டு வர உங்களுக்கு மௌன சித்தி கிடைக்கும். அதனால் மௌன சித்தியை பற்றி தனியாக நான் உங்களுக்கு ஒரு காணொலியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை செய்துட்டு வர உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறத நீங்களே பரிபூர்ணமாக உணரலாம். சரிங்களா? இதை வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கேளுங்க. ஒருவேளை நான் தொடர்பில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நான் ஒரு எண் வந்து கீழே போட்டிருக்கேன், அந்த எண்ணுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி இதை வந்து செய்துட்டு வர்றதுக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அதாவது குரு பாவம்னு சொல்லுவாங்க, குருக்கிட்ட வந்து வாக்கு வாங்கிட்டு வந்தால் செய்யணும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு புகைப்படத்தை வைக்கிறீங்களோ அவங்களே குருவாக நினச்சி செய்யுங்க. அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அது சித்தியாகும். சரிங்களா? நல்லது. நன்றி. வணக்கம்.